Hello friends, welcome back to my channel. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் சம்யுக்தா வினோத். ஸோ இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஓணம் மேக்கப் டியூட்டோரியல். ஸோ இந்த டியூட்டோரியல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். லாஸ்ட் இயரும் ஒரு ஓணமுக்கு மேக்கப் டியூட்டோரியல் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்லையோ இல்லைனா என் கார்ட்லேயோ கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இந்த வருஷத்தோட மேக்கப் டூட்டோரியலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, நான் இது வந்து வெறும் இந்த மேக்கப்பை வெறும் 5 ப்ராடக்ட்ஸை வச்சு மட்டும்தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ 5 ப்ராடக்டில் எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் லுக் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ட்ரெடிஷ்னலும் கொஞ்சம் ஹிண்ட் ஆஃப் மாடர்னிசமும் கலந்த மாதிரி இந்த லுக் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா காஜல் அதெல்லாம் இருக்காது. ஸோ ட்ரெடிஷ்னலான ஒரு கேர்லைட் இது இருக்காது. பட் ஸ்டில் இது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது மேக்கப் ரெவல்யூஷனோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக். நீங்கள் எனி ஃபவுண்டேஷன் நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பேஸாக யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதே வந்து எனக்கு கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்பாட் எங்கெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுமோ அதையே நான் ஃபவுண்டேஷனையே வந்து நான் கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். செட் பண்ணிக்கிறதுக்கு இங்க்லாட்டோட இது லூஸ் ஃபினிஷிங் பவுடர் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து HD பவுடர், ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். பட் ஒன்லி ப்ராப்ளம் வந்து எனக்கு என்னோடய ஷேடுக்கு இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக போச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டார்க்கராக தெரியுறேன். அடுத்தது ப்ளஷுக்கு வந்து நான் மிலானியோட இந்த ஃபியூஷியா கலர் பிங்க் லிப்ஸ்டிக், ஃபியூஷியான்னு சொல்ல முடியாது, பார்பி பிங்க் லிப்ஸ்டிக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஹேண்டோட பாமோட அப்புற பாமில் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு டேப் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ சேஃபர் சைடுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது நான் இந்த நியூட்ஸ் பேலட் மேபிளினோடது. இது சூப்பரான பேலட். இந்த பேலட் வச்சு நான் எவ்வளோ இது வந்து மேக்கப்பில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நான் பண்ண போகிறேன்னு இப்போ பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவையான பேசிக்கான எல்லா ஷேட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரே ஒரு பேலட் வேணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது போகலாம். ஸோ இதில் இருக்கிற மேட் ஐஷேடோ, ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து நான் கான்டியூரிங்க்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வேற ஒரு ப்ரெஷில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால சேஃபர் சைடுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் அதே ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும்னா ஒரு டிஷ்யூலையோ இல்லை ஒரு கிளாத்லேயோ நல்லா ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் பண்ணிட்டேன். இப்போது அதே ப்ரௌன் கலரை ஐப்ரோவுக்கும் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ யூஷுவல் ப்ரொசீஜர் தான், ஸ்பூலியில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌன் ஷேடோவை நம்ம ஐப்ரோ பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஷேடும் இருக்குது, க்ரே ஷேடு வேணும்னாலும் இருக்குது. ஸோ க்ரே வந்து இதில் இன்னொரு டார்க் க்ரே இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பிளாக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அடுத்தது இந்த கோல்டன் கலர் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஹைலைட்டராக யூஸ் பண்ண போகிறேன். ப்ரோபோனுக்கு, நோஸ்க்கு, எங்கெங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுவோமோ யூஸ்வலாக அங்கே எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ளோயாக இருக்குது. இட்ஸ் ஐ ஷேடோ தான், ஆனால் உங்களுக்கு ஹைலைட்டராகவும் நல்லாவே யூஸ் ஆகுது. இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு வேணால் எனக்கு சில்வர் ஃபினிஷ் வேணும் அப்படின்னு சொன்னால், பேர்லி ஃபினிஷ் வேணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கும் இதில் ஷேட் இருக்குது. ஸோ அந்த ஷேடை வந்து நீங்கள் அந்த ஒயிட் ஃபினிஷ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ மேக்கப் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த தடவை ஒரு சின்ன சேஞ்ச். எப்போவுமே நாம் வந்து ஒரு ஐஷேடோ ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நாம் செட் பண்ணணும். பட் இங்கே வந்து நான் பவுடரில் செட் பண்ணாமல் டைரெக்டாக ஐஷேடோலேயே செட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு அட்வான்டேஜ் மெயினாக இருக்குது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபாலோத்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா நல்லா ஸ்டிக் பண்ணிக்கும் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் நல்லா வைப்ரண்ட்டாக உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பிளெண்டே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டஃப்பாக தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து இப்போ அந்த அதுலேயே இருக்கிற ஒரு ஷிமரி ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ அதை எடுத்து நான் வந்து மற்ற அதாவது 3/4 லிட்டருக்கு நான் அதை அப்ளை பண்ணிக்க போகிறேன்.
ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்கப்புக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். பார்த்து பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இருக்கும், பட் பாருங்கள் இப்போ அது கிளியர் ஆகிடும். அடுத்தது அதில் ப்ரௌன் ஷேடும் இருக்குது. அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து கோல்டுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன் இந்த ஸ்டெப் நான் பண்ணுறேன்னா, இது வந்து கோல்டு உள்ளுக்குள்ளே வந்து லைக் கோல்டு இருக்கும்போது மேலே ப்ரௌன்ஸ் போடும்போது ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். பட் இது ஆப்ஷனல், நீங்கள் டைரெக்டாக ப்ரௌன்ஸுக்கும் போகலாம், இல்லை வெறும் கோல்டு மட்டுமே யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து. ஸோ இது அப்ளை பண்ணுறது ஒரு மாதிரி தெரியும், பட் டோன்ட் வரி. ஸோ இந்த லைட் கலர் ரைட் கிரேஷ் ப்ரௌன் கலர் அதில் ஒரு ஷேட் இருக்குது, அதை எடுத்து நம்ம ட்ரான்சிஷன் ஷேடாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா நான் வந்து அந்த எட்ஜஸ்ஸை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே ஷிம்மரி ப்ரௌன் கலர் எடுத்து நான் வந்து அவுட்டர் கார்னர் அண்டர் ஐஸுக்கும் நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்டர் லேஷஸ்க்கும் யூஸ் பண்ணிவிட்டு கோல்டன் கலரை நான் வந்து இன்னர் கார்னருக்கும் இன்னர் பார்ட்டுக்கும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் ஒரு பிளாக் ஷேடும் இருக்குது அதில், அதை எடுத்து நான் காஜலுக்கு பதிலாக இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லுக்கில் நான் எந்த காஜலையும் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஐஷேடோவே காஜலாக மைல்ட் சாஃப்ட் காஜலாக நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஐலைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐ மேக்கப்பில் ஃபைனலாக இந்த கொலோசல் மஸ்காரா மேபெல்லினோடது. ஸோ இதை எடுத்து நான் நல்லா ஒரு நல்ல கோட் ஆஃப் மஸ்காரா கொடுக்க போகிறேன். அண்டர் ஐஸ் அண்டர் லேஷஸ்க்கும் நான் அதை கொடுக்க போகிறேன், லோவர் லேஷஸ்க்கும். ஸோ இது ஃபைனலாக இந்த மேக்கப்பை நான் இந்த லிப்ஸ்டிக்கோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே பார்பி பிங்க் பிங்க் கலர் மிலானியோடது. இது என்னோடய ஃபேவரட்டான லிஸ்ட்லேயும் இருக்குது, அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஆல்ரெடி என்னோடய சேனல் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் ஓவா. ஸோ இதுதான் என் ஃபினிஷ்டு லுக், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கலாம் எப்படின்னா ஒரு ப்ராடக்டில் எவ்வளோ யூசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ ஆனால் நம்ம இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லேயே எப்படி ஒரு மேக்கப் க்ரியேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோட மெயின் மோட்டிவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு மேக்கப் லவர்ஸ்க்கு ஷேரும் பண்ணிடுங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்குது, அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ, பாய்.